வணக்கம், நான் ரேணு சதீஷ். எப்படி அச்சிதழில் வரக்கூடிய சிறுகதைகளை பற்றி பார்த்தோமோ அதே போல் நிறைய இந்த தமிழினி, சொல்வனம், கனலி அப்படின்ற இணை இதழ்கள் இருக்குது. வாசகசாலையின் எக்கச்சக்கமாக இருந்துகிட்ருக்குது. அப்போ அதில் வரக்கூடிய சிறுகதைகளையும் இந்த சிறப்புமிக்க சிறுகதைகளும் இருந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட சிறுகதைகளையும் நாம் பார்ப்போம். இன்றைக்கி லலிதாராம் அவர்கள் எழுதின நேனிந்து விதுகுரா அப்படின்ற சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிறுகதை உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட சிறுகதையின் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் கால்குறிச்சி ஐயா அவர்களுடைய நூற்றாண்டு விழா நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த சிறுகதையை சொல்கிறது அப்படின்றது எனக்கு பெருமகிழ்ச்சியை உண்டாக்குது. அப்படி இந்த சிறுகதையை வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியான சிறுகதைன்னு சொல்கிறீங்க, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சிறுகதை தொடங்கக்கூடிய நேரத்தில் வேம்பு ஐயர் அவருடைய வேலை என்னென்னா, இந்த மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு வந்து போலிகளை வந்து விற்கிறது தான் அவருடைய வேலை. போலி போட்டுட்டு வருவார், அதுவும் கடம்பூர்லேருந்து போலி போட்டுட்டு வருவார். அதை அந்த ரயிலில் ரயில் நிற்கக்கூடிய சமயங்களில் அதை விற்று காசாக்கிட்டு ஊருக்கு கொண்டுட்டு போவார். அவருடைய மனைவி சுந்தரி கணவர் என்ன வருமானத்தில் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி தான், அந்த செலவீனங்களை குறைச்சோ கூட்டியோ அந்த வயிற்றுப்பாட்டை கவனிச்சுக்குவாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி ஒரு நம்பிக்கை மனைவி மேலே அவருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, அன்றைக்கும் வழக்கம் போல் இந்த போலிகள் எடுத்துகிட்டு வந்து கடை போகலான்னு விரிக்கிறார். ஒரு மதியமான நேரம் அப்படி விரிக்கும்போது தூரத்தில் பார்த்தோம்னா பெரிய அருணாச்சலம் ஐயா அவர்கள் வரது தெரியுது. பெரிய அருணாச்சலம் ஐயா அப்படின்றது இவருடையது, சின்ன அது காரக்குறிச்சி அருணாச்சலம் ஐயா இருக்கார்லையே, அவருடைய பேரும் இவருடைய பேரும் ஒன்று அப்படின்றதுனால பெரிய அருணாச்சலம், சின்ன அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அவரை பார்த்த உடனே என்ன இவர் வழக்கமாக ரயிலில் வருவார், இன்னைக்கு என்ன இப்படி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவசரமாக அந்த போலிகள் வந்து வச்சு எடுக்கிறாரு. இவருக்கு இந்த வேம்பாயருக்கு இசைனா அப்படி ஒரு பைத்தியம், இசைக்காக உயிரையே கொடுப்பார். அந்தளவுக்கு இசை மேலே அபரிமிதமான ஒரு காதல், எப்பொழுதும் ஏதோ ஒரு ராகத்தை முணுமுணுத்து கொண்டே இருப்பார். அப்போ இப்போ இவருக்கு வந்து அந்த காரக்குறிச்சி ஐயா வந்து இப்போ ரயில் வழியாக தான் அந்த பல கச்சேரிகளுக்கு போவார். அப்படி போகும்போது மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு வந்தால் கடம்பூர் போலினா அப்படி ஒரு உயிர் அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ரயில் நின்ன உடனே ஏதோ ஒரு பையன் தான் அனுப்பிச்சு போய் வாங்கடா வாங்கடான்னு ஓடும்போது அவன் வருவான். வேகமாக வரும்போது இவர் என்ன பண்ணுவார், அவன் தூரத்தில் வரத்தை இவர் பார்த்துருவார். பார்த்த அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவார், சட்டு சட்டு இந்த இலைகளை வச்சு ஒவ்வொரு இலையிலையும் பத்து பத்து போலிகளை வச்சு ஒரு அஞ்சாறு இலை இல்லை ஒரு ஆறு ஏழு எட்டு இலை அப்படியே வச்சு அடிக்க அந்த பையங்கிட்ட கொடுத்து விட்டுருவார். அவர் சொல்லுவார் அருணாச்சலம் ஐயா, இது போல் இந்த இவனுடைய போலிகளுக்கு இவனுடைய போலிகள் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவார். ஆனால் ஒரு ரூபா ஒரு பத்து பைசா கூட அவர்கிட்ட காசு வாங்க மாட்டார். எப்படி அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தன்னுடைய மனைவி எந்த பொருளாதார சிக்கலாக இருந்தாலும் பார்த்துக்குவா வீடு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். அதே போல் அவர் மணியாச்சி ரயில் நிலையத்தில் அந்த பையன் வரான் இல்லையா, அவன்கிட்ட கேட்டுவார் எங்கே என்ன கச்சேரி நடக்குது அப்படின். அந்த கச்சேரியினுடைய அந்த எந்த இடம் தெரிஞ்ச பின்னாடி இவர் வந்து போய் நின்றுவார். சரியாக அந்த அவ்வளோ கூட்டத்தில் அந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் ஐயா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை பார்த்த உடனே முதல் வரிசையில் உட்கார வைப்பாங்க. ஏன்னா ஒரு இசை கலைஞனுக்கோ இல்லை கலைஞர்களுக்கோ தன்னை அங்கீகரிக்கக்கூடிய மனிதர்கள், தன்னை ஒரு ஆத்மார்த்தமாக ரசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கும்போது சந்தோஷம் தானே. அப்போ இவர் எந்த கூட்டத்தில் எந்த மூலையில் இருக்கிறத பார்த்தாலும் உடனடியாக முன்னாடி உட்கார வச்சுவார். அப்போ தான் இந்த வேம்பையர் யோசிப்பார், இவருடைய இந்த அன்புக்கு நம்ம உயிரே கொடுத்துடலாமே, இந்த போலி ஏமாத்திரம் காசு தானே போனால் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்ருப்பார். இப்போ எப்படியுமே இந்த ரயிலில் போய் போய் இந்த போலியை கொடுத்து வழங்கப்பட்டவங்க இப்போ பார்த்தோம்னா இவர் இந்த ரயில் நிலையத்துக்கு வெளியேருந்து உள்ளே வராரு அப்படின்ற மாதிரி, ரயில் எங்கே நீ இங்கே இங்கேருந்து வரீங்க இல்லை இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கச்சேரி ஒன்று இருக்குது நான் கார்லேயே வந்துட்டோம் அப்படின்னும் போது இவர் இந்த போலிகளை அடிக்க எடுத்துகிட்டு இப்படி பின்னாடி இவர் பின்னாடியே போகிறாரு. அங்கே பிளைமவுத் கார்லேருந்து அந்த கார் குறிச்சு அருணாச்சலம் ஐயா இறங்கி வராங்க. பார்த்த உடனே அந்த போலிகள் கொடுக்குறாங்க. இப்போ அவர் கேட்குறாரு, எனக்கு இன்றைக்கி ரெண்டில் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், என்ன நடக்குது சொல்லுங்கள், ஏன் நீங்கள் காசே வாங்க மாட்டேன்றீங்க, நீங்கள் காசு வாங்கியே ஆகணும். இல்லையா பரவாயில்ல, உங்களுடைய கச்சேரிக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்குது, எனக்கு காசு வேணாம் ஒன்று வேணாம், உங்களுடைய ராகமே என் காது கிணிமையாக இருக்குது, அது குளிச்சிக்கிட்டே இருந்தால் போதும் எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்றார் அவர். இந்த ரசிகனுடைய அந்த மனசு வந்து இவருக்கு புரியுது, இருந்தாலும் தெரியாது நீ எதனா உனக்கு கேட்டே ஆகணும், நான் உனக்கு கொடுத்தே ஆகணும். உடனே இவர் கேட்பார், நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா செய்வீங்களா? ஆ, நான் செய்வேன், முன்ன பின்ன யோசித்து பேசுங்க, நாளை பின்ன முடியாதுன்னு சொல்லக்கூடாது, இல்லை நான் எதுவாக தான் செய்கிறேன் சொல்லுங்களேன் அப்படின்னும் போது இப்போ இவர் கேட்பார், என் ஊர் மணியாச்சு, எல்லா ஊர்லேயும் வாசிக்கிறீங்க, என் ஊரில் வாசிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்பார். ஏன்னா அந்த காலத்தில் கச்சேரினாலே தஞ்சாவூர் ஜில்லா தான், அதை தாண்டி திருநெல்வேலியிலேருந்து வந்த ஒரு மாணிக்கமாக இவருடைய கண்களுக்கு அவர் தெரிகிறார். திருநெல்வேலியிலேருந்து வந்து வாசிக்கிறார் இல்லையா அப்படின்ற மாதிரி அவருக்கு சந்தோஷம். இந்த காரக்குறிச்சி ஐயா அவர்கள் யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம், இந்த சிங்கார விரணே வா அப்படின்ற ஒரு பாடல் ஒன்று கேட்டிருப்பீங்க, அந்த பாடலினுடைய அந்த வாசிப்பு வந்து அவருக்குரியது. நம்ம அதை கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, சரி நான் வாசிக்கிறேன், நான் உன் ஊரில் வாசிக்கிறதான் வாசிக்கிறேன்ப்பா, நான் உன் வீட்டில் இருந்து வாசிச்சுட்டு போட்டோம் அப்படின்னும் போது என் வீட்டிலலாம் வேணாம். ஏன்னா இப்படி மணக்கன் முன்னாடி அந்த பந்தல் போட்டு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் சூழலே ஒரு வாசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது.
அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, சங்கடஹார சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வாங்க, எங்கள் ஊரில் வாசிங்க, என் வீட்டு முன்னாடி வேணாம் அப்படின்ட்டு அவர் கையில் போலியை கொடுத்துட்டு திரும்பி வந்துடுறாரு. இவர் மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம், ஆஹா பேர்பட்ட ஒரு பெரியவர் வந்து நம்முடைய இடத்துக்கு வந்து வாசிக்க வைக்க போகிறோமே அப்படின்ற மாதிரியான மகிழ்ச்சி. அவர் படுத்து தூங்கி எழுந்த பின்னாடி தான் அவருடைய நிஜம் அப்படின்றது நமக்கு ஒரு புலப்படுது. என்ன சாதாரண விஷயமா, பந்தல் போடணும், அந்த மைக் செட்டுக்கு சொல்லணும், ஒரு மைக்கு ஒன்று வைக்கணும், பிரமுகர்கள் பல பேர் வருவாங்க, அவங்களை உட்கார வைக்கிறதுக்கு நாற்காலி வேணும், அப்புறம் ஊர் மக்கள் நிறைய பேர் கூடுவாங்க, எல்லாருக்கும் சோறு போட முடியலனாலும் கூட கொஞ்சம் சுண்டலாவது கொடுக்கறதுக்கு வக்கு இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய காசு என்னை பார்த்தா 35 ரூபா தான் இருக்கும். இதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும், குறைஞ்சபட்சம் 500 ரூபாயதே வேணும் இல்லை அப்படின்ற மாதிரி நிஜம் புரிய ஆரம்பிக்குது. அதாவது இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, போலியில் விற்பார், அந்த மீதி நேரம் முழுக்க என்ன பண்ணுறாரு, காசுக்காக அலைய ஆரம்பிக்கிறார். இது மாதிரி ஒரு வாரம் போகுது, ஒரு வாரம் முடிஞ்சு அவர் கையில் கூடிய காசு நீ பார்க்கும்போது 150 ரூபா இருக்குது. என்னடா இது, குறைஞ்சபட்சம் 500 ரூபா வேணும்னு நினச்சிட்டு இருந்தோம், நாளும் நெருங்கிட்டுருக்கு, இதுக்குள்ளே நம்ம வந்து சேர்க்க முடியுமா, காசு கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கவலை இவருக்கு வந்துடுது. ஏன்னா இவர் கேட்டு காசு கொடுக்குறதுந்தான் அந்த ஊரில் எப்போயோ பாட்டு கச்சேரி நடந்திருக்கும் இல்லையா, எப்போயோ அந்த கச்சேரி வந்து இந்த மனிதர்கள் வந்து ரசிச்சிருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஊரால் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வருத்தப்படுறாரு. கச்சேரி கொஞ்ச நாள் இருக்கும்போது அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கவர் ஒன்று கையில் தராங்க, அதை எடுத்து பார்க்கும்போது 400 ரூபா இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், எப்படி அந்த காசு கிடச்சிது அப்படின்னும் போது அவங்களுடைய தாலி கூடிய காட்டுறாங்க, அங்கே வந்து மஞ்சள் கூடி மட்டும்தான் இருக்குது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருந்த ஒரே நகை அதுதானம்மா, அதையும் வச்சுட்டியாமா அப்படின்னும் போது, பரவாயில்லைங்க உங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கச்சேரி நாளும் வந்துருச்சு, வந்த உடனே அந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு மரியாதைகள் மாலையெல்லாம் கொடுத்து வாசிக்க இது பண்ணுறாங்க. முதல் வரிசையில் இவர் உட்காந்துட்டுருக்காரு, உட்காந்த உடனே அவருடைய வாசிப்புகளை கேட்டு கேட்டு அப்படியே ஒன்றாக ஆரம்பிக்கிறாரு. நம்ம கடல் முன்னாடி போய் நிற்கும் போது எந்த வரணும்னு கேட்காமல் அழுதுட்டு சில சமயம் வருவோம் இல்லையா, அதுபோல தான் அவரும் அந்த பாடல்களை கேட்க கேட்க அவருக்கு தண்ணி அறியாமல் அழுக வருது. நேனந்து வெதுகுரா அப்படின்ற பாட்டை கேட்டப்பனே உங்கள் மனசு வந்து உடஞ்சி போகுது. நான் வந்து உன்னை எங்கே போய் தேடுவேன், ஆமாம் அது உண்மைதானே, நான் போய் உன்னை எங்கே தேடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாட்டை ரசித்து பார்க்குறாரு. ரசித்து பார்த்துட்டு ஒரு முறை சுற்றி முற்றி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது டே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே, ஆளுக்கு 1 ரூபா கொடுத்தா கூட என் பொண்டாட்டியோட தாலி தப்பிச்சிருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் வாசிப்பினுடைய அந்த ஆழத்தில் மூழ்கின பிறகு அவருக்கு எதை பற்றியுமே யோசனை கிடையாது, அப்படியே ஒன்றி போய் உருகி போய் நின்றுறாரு. அவருடைய அந்த இருத்தல் அப்படின்றது வந்து ஒரு கடல்கிட்ட ஒன்றின பக்தனை போல மாறி போகுது. ஒரு 2 மணி நேரம் ஆயசமாக வாசி முடிச்சதுக்கு பின்னாடி அந்த கச்சேரியானது நிறைவு பெறுது. அவர் சொல்கிறார், எனக்கு வேறு ஒரு கச்சேரி இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு மகிழ்ச்சி தாங்கலை. சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு அவரை ரயில் நிலையில் கொண்டு போய் விடுறாரு. விடும்போது அப்போ இவர் சும்மா அனுப்ப முடியாது இல்லையா, தேங்காய் மூடி அதுக்குள்ளெல்லாம் ஒழித்து 100 ரூபாய் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவர் வாங்கிக்கிறாரு, நாங்கள் தேங்காய் பழம் உங்களுக்காக கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பதிலாக அவருடைய கையில் ஒரு பையை திணிக்கிறார். நான் திருச்செந்தூர் போயிருந்தேன், விபூதி பிரசாதம் கொண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னும் போது இவரும் மன மகிழ்ச்சியோட ரயில் கிளம்பி போகுது. இவர் என்ன பண்ணுறாரு, பிரசாதத்தை எடுக்கலான்னு கையை உள்ளே விடும்போது சில்லுன்னு ஏதோ ஒன்று படுது. எடுத்து பார்க்கும்போது சுந்தரியினுடைய தாலி கொடி இருக்குது. இப்படி ஒரு நிகழ்வான ஒரு சிறுகதை, ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு சிறுகதை இணையத்தில் கிடைக்குது. நிச்சயமாக வாசித்து பாருங்கள். நேனிந்து வெதுகுரா அப்படின்ற ஒரு சிறுகதை லலிதாராமனுடையது. மீண்டும் ஒரு நல்ல ஒரு சிறுகதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.